வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்தி. சித்திரை திருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது, உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திட்டவட்டம். சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்க வேண்டும், மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு குவியும் மனுக்கள். 2 வாரத்தில் கொரோனா தொற்றின் வேகம் அதிகரிக்கும், மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. நாடு முழுவதும் ஆக்சிஜன் சிலிண்டர் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்தியாவில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல், மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று ஆலோசனை. கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவுக்கு 2வது முறையாக கொரோனா தொற்று உறுதி, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை. நடிகர் விவேக்கிற்கு திடீர் மாரடைப்பு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எக்மோ சிகிச்சை. நடிகர் விவேக் பூரண நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ட்வீட். அம்பேத்கர் பெயரை சொல்லி சாதி ரீதியாக மக்களை திசை திருப்ப திருமாவளவன் முயன்று வருகிறார், பாஜகவினர் தாக்கப்பட்டது குறித்து மாநில தலைவர் எல் முருகன் பேச்சு. புதுச்சேரியில் நடமாடும் வாகனம் மூலம் கொரோனா தடுப்பூசி, துணைநிலை ஆளுநர் தமிழிசை தொடங்கி வைத்தார். கொரோனாவை கருத்தில் கொண்டு 12வது வகுப்பு பொதுத் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் தேர்வு முடிவுகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். கொரோனா பரவல் காரணமாக தஞ்சை பெரிய கோவில் மூடல், மே 15ஆம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு. நாட்டில் இதுவரை 11.72 கோடி கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.